ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பென்டோ எபிசோட் ஃபைவ் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பாக்கலையா மறக்காம பாத்துருங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி கீழே ஒரு லைக்கையும் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஏதோ ஒரு பர்சனும் வேற ஒரு பர்சன் கிட்ட பேசினு இருக்கான் நான் வந்து என்ன சொன்ன அந்த பியூட்டி பை தலே அவன் மேலே ஒரு கண்ணை வைக்க சொன்னேன் நீ என்ன பண்ண இருக்க நான் வந்து அவ்வளவு கவனிச்சிருந்தா இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட பிளான் என்ன லீக் ஆயிடுச்சா இல்ல இல்ல லீக் ஆகலாம் வாய்ப்பில்லை லீக் ஆயிருந்தா இப்போதைக்கு அவங்களோட மூவை

மாதிரி கம்முனாயிரான் ஆமா என்ன ஆச்சு நீ வந்து எதுக்கு பேச மாட்ட அதுவா சாட்டவும் அவங்களும் எங்க போக போறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க ரேல்ஃப் அந்த ஸ்டோருக்கு தான் போலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா சார் நம்மளோட அந்த இம்பார்ட்டன்டான அந்த பிளான் அதை பத்தி நீ கவலைப்படாத சாட்டவா நம்ம அப்புறமும் இருக்கலாம் இப்போ நீ வந்து அந்த ஸ்டோருக்கு போ இந்த சைடு ஷாக்காக்கும் அவங்க கால வந்து ஹே சாட்டோ நீ வந்து எங்க இருக்க நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடினு இருக்கேன் தெரியுமா அடை இப்ப அது முக்கியம் இல்ல அவனோ ஒரு கே பையன் வந்து வித்தியாசமா நான் தொத்தின்னு இருக்கான் என் கூட எதோ பண்ண பாக்குறான் வேற கையில இப்ப எதுவுமே இல்ல இந்த செல்போன் தவிர அதுக்கு மேல அவங்க வேற பின்னாடியே தோத்தின் இருக்காங்க அதனால உன்னால முடிஞ்சா சீக்கிரமா வர முடியுமா அதே மாதிரி போடுறதுக்கும் ஏதாச்சும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ எதுவுமே போடாம ஓடி நிற்கேன் சைட்ல வெளியில பாக்குறா வெளியில அவன் துண்டை காணும் துணிய காணும்னு அப்படி ஓடி நிற்கான் உண்மையிலேயே பைத்தி இருந்தாப்பா அதுக்கு மேல இப்படி பின்னாடி யாரோ ஒருத்தங்க தோத்தின் இருக்காங்க அங்க சைட்லயே ஷாக்காவும் பாக்குறா அதை பார்த்து ஸ்மைல் பண்றா அதுக்கப்புறம் அங்க சாட்டக்கும் காலுது ஏய் ஷாக்கா எதுக்கு எவ்வளவு நேரம் பண்ண நான் வந்து மாட்டின்னு இருக்கேன் உன்னால ஹெல்ப் பண்ண முடியும்ல ஆஹ் நீ வந்து சைட்ல பாரு என்னோட கை தெரியுதா நீ இங்க வர பாரு அப்புறம் அங்க போய் கேக்குறான் தூணி இருக்கா போறதுக்கு இருக்கு இது வந்து பார்த்தா நினைக்கிறேன் அவன் போட பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான்

போய் காஃபி எனக்கு வாங்கினா அப்படியே உனக்கு வாங்க ஓ கண்டிப்பா நான் வந்து உங்களுக்காக வாங்குறேன் அப்படின்னு அவ ஓடிறா அம்மா என்னாச்சு ஆச்சு சாக்கா சடனா நீ வந்து காசெல்லாம் அவளுக்கு கொடுக்குற ஜெலசா ஃபீல் ஆகுது அதுதானே உண்மையிலேயே நீ வந்து ஒரு பைத்தியம் நினைக்கிறேன் உன்னை வந்து நான் உண்மையிலேயே காப்பாத்திருக்கேன் என்னது நீ காப்பாத்திருக்கியா அவ தொட்டா எனக்கு ஏதாச்சும் கசு வந்துருமா என்ன அவ ஃபுல்லா அன்லக்கா என்ன நீ சொல்றது பார்த்தா உனக்கு இன்னும் புரியல நான் உனக்கு காட்டுறேன் இப்ப ஏதோ ஒரு குட் லக் சாமை காட்டுறா அது திடீர்னு அப்படியே கருப்பா மாறி ஒரு மாதிரி அழிய ஆரம்பிக்குது பாத்தல இந்த மாதிரிதான் நடக்கும் அவ தொட்டா ஒரு ஆறாவே உன் கிட்ட வரும் கெட்ட ஆறா அதனால அவனுக்கு தப்பு தப்பான விஷயமா நடக்கும் திடீர்னு ஆள் அவங்க விழ ஆரம்பிக்கிறான் அவனுக்கு கெட்ட விஷயமா நடக்க ஆரம்பிக்குது ஆமா நான் அதை தொடவே இல்லையே எப்படி எனக்கு இப்படிலாம் நடக்குது அதுவா அவ கேப்ப போடும் போது திரியத்தனமா உன தொட்டா நினைக்கிறேன் அதனாலதான் எவ்வளவு விஷயம் நடக்குது சரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து போகலாம் நான் இந்த வாட்டி நம்ம ரேல்ஃப் ஸ்டோருக்கு போகாம வேற ஏதாச்சும் ஸ்டோருக்கு போலாமா ரெண்டு நாள் முன்னாடி தான் நாங்க போனேன் நீ என்ன சொல்ற அப்படின்னா நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையும் மாத்தணுமா என்ன அப்போ ஐஸ் விச் யாசோய் அவளுக்கு நம்ம என்ன சொல்றது அவளை பத்தி நீ கவலைப்படாத அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கீழே போறாங்களா அங்க ஈனோவும் காஃபி எடுக்க ட்ரை பண்றா அங்க நிறைய காஃபி அப்படியே வந்து விழுந்தே இருக்கு அட இது என்ன இலவை இது நிக்கவே மாத்து அங்க இருக்கிற ஒரு காஃபியும் அவ திறக்கிறா ஆனா அது திடீர்னு அவளோட மூஞ்சிலே அடிக்குது இப்பயாச்சு புரியுதா அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவ இப்படிதான் அன்லக்கியா இருப்பா அதனாலதான் யாருமே அவள டச் பண்றது இல்ல புரியுதா இப்படி உங்க போயின்னு இருக்கும் போதே அந்த பர்சன் திரும்பவும் வரா அட நான் சொல்லியும் இங்கதான் இருக்கியா நீ இத வந்து நான் உனக்குள்ள நுழைக்காம விட மாட்டேன் அங்க ஷாக் அவன் சொல்றா நீ வந்து என்ன பண்ண இங்கில இருந்து தப்பிச்சு பாரு நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் அங்க எப்படியோ சாட்டோ தப்பிச்சிடறான் இதுக்கப்புறம் அங்க ரால் ஸ்டோருக்கு வர எல்லாரும் எல்லாருமே அவனை ஒரு விதமா பாக்குறாங்க ஏன்னா அவன் பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸ போட்டுனு இருக்கானா அதனாலேயே அவனை ஒரு விதமா பாக்குறாங்க அப்புறம் தான் அவனே சொல்ல ட்ரை பண்றான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அட நான் எதிர்பார்க்கல இந்த காலத்துல பசங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்கன்னு ஆனா அதுக்குன்னு அவங்களோட டேஸ்ட நான் இது பண்ண விரும்பல சும்மா டைம்ல நான் வந்து உனக்கு என்ன சொல்றது இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு உனக்கு காம்ப்ளிமெண்ட் வேணா சொல்ல முடியும் ஏன்னா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா தான் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல உங்க சைட் இல்லையே நீ கூட சொல்றான் அட இவனை போய் நான் வந்து என்னோட ரைவில் நினைச்சேன் பத்தியா அதுதான் என்னோட மிகப்பெரிய தப்பு போவடுன்னு நினைச்சா இவன் இப்படி அட அடச்சை அட நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷாக்கா தான் அவதான் இப்படி பண்ணா போதும் போதும் உங்களோட டிராமா நித்துங்க அங்க சைலியே அங்க ஓசிராயும் சொல்றான் நான் வந்து இந்த விஷயத்துல என்ன சொல்றது குட் ஜாப் இதுக்கப்புறம் அவன் நிக்கடை கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் நான் வந்து எதுக்கு தெரியுமா இப்படி டிரெஸ் போட்டுனிருக்கேன் அதை பத்தி நான் கேட்க விரும்பல அதுக்கும் மேல நீ சொல்லவும் தேவையில்ல ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பேவடி கிட்ட நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றது அட நான் சொல்றதை கேட்கலாம்ல நான் கேட்கல ஆல்ரெடி என்னோட டார்கெட் அந்த மானா தான் ஆனா அவனுக்கு மானார்க்க பத்தி ஒண்ணுமே தெரியல ஆமா இந்த மானார்க்க அவன் வந்து யாரு அவனை பத்தி உனக்கு தெரியாது ஆல்ரெடி இங்க இருக்குற நிறைய உல்ஃப அவன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் அதனால என்னவோ தெரியல நிறைய பேர் வந்து இங்க வரது இல்ல அப்பனா நான் இன்னும் கவலை பண்ணுமா அதை நினைச்சு அதுக்குள்ளே எங்க ஷாக்க கத்த ஆரம்பிக்கிறான் நான் வந்து எத்தனை வாட்டி சொன்ன வேற ஸ்டோருக்கு போலான்னு ஆனா நீ வந்து எதுக்கு வந்த இங்க நான் இது மானார் கூட ஒரு ஏரியா உன்னால அங்க போட்டியே போட முடியாது அங்க யாசோயும் சொல்றா இவள நம்ம ஐஸ் சின்ன கூப்பிடலாம் அதுவே ஈஸியா இருக்கு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நானா அவனை இங்க கூப்பிடல அன்னைக்கு இத பத்தி தான் சொல்லான்னு போனேன் ஆனா அதுக்குள்ளேயே நீ வந்து கால் பண்ணிட்டியா சோ அதனாலயே அவன் வந்து உன்னை பாக்குறதுக்கு வந்தான் அதுக்கப்புறம் நான் அவனை சுத்தமா பார்க்கல அதனாலயே என்னவோ தெரியல அந்த மாணவர்க்க பத்தி என்னால சொல்ல முடியல ஆனா நான் அன்னைக்கு சொல்லதான் போனேன் அப்ப நான் நீ என்னை பத்தி கவலைப்பட்டதானே ஆமா நீ என்ன பைத்தியமா என்ன நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு உன்னை பத்தி நான் கவலைப்படாமையா இருப்பேன் ஆனா நான் நினச்சு பார்க்கல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு அது வந்து பிரச்சனை இல்ல அட எனக்கு அதெல்லாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுக்கு மேல எனக்கு கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்கும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல பரவாயில்ல சாட்டம் இது வந்து மத்தவங்களும் பாக்கணும் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனா அதுக்குள்ளேயே பூச்சி இழுக்கிறான் அங்க ஷாக் ஷேக்காவை சொல்றேன் நீ வந்து தப்பு பண்ணிருக்க ஆனா அதுக்குள்ளேயே அங்க சைடுல டிஸ்கவுண்ட் ஓட்டுறதுக்கு ஒரு லேடி வர்றாங்க அட இந்த வாட்டி ஒரு லேடியா ஆமா இவங்க தான் காட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெல் நோனான ஒரு உல்ஃபா இருந்தாங்க ஆனா இப்போ இவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஓட்டுறவங்களா இருக்காங்க ஆனா ஏதோ ஒன்று அந்த ஒகேடோ பென்டோவ நம்மளால நல்லாவே சாப்பிட முடியும் ஏன்னா அது விதவிதமா இன்னுமோ அங்க மிச்சம் இருக்கு அது இப்படியாச்சும் அடைஞ்சாலே போதும் நான் வந்து அங்க இருக்கிற ஒகேடோ சேலமன் ஃபிஷ் அதை அடையலாம்னு இருக்கேன் அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க அந்த பென்டோ அதை வந்து நான் அடையலாம்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிட்டு போறாங்களா இதே ஒரு வாய்ப்பாச்சு எல்லாருமே எடுக்கிறதுக்கு போறாங்க அங்க இருக்கிற ஓகைடோ சாலமன் பென்டோ அதை எடுக்கலான்னு போறானா அதுக்குள்ள ஷாக்கா வந்து அடிக்கிறா ஐயோ பாவோ நான் வந்து உங்க குரூப்ல இல்ல அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு இனிமி இதே மாதிரி அங்க சண்டை போடுறாங்க அங்க ஐஸ் வச்சு கூடயும் அவ சண்டை போடுறா ஆனா நீ சண்டை போட்ட எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல நான் ஆல்ரெடி அதை அடிஞ்சிட்டேன் ஓ அப்படியா அதே மாதிரிதான் நானும் இதே எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஓசிராயும் அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து அங்க இருக்கிற ஒன்னு அப்படியே தூக்கிறா இதுக்கப்புறம் சாட்டோ அங்க இருக்கிற இன்னொன்னு தூக்கலான்னு போறானா அதுக்குள்ள அங்க நிறைய பேர் வராங்க ஆமா நீங்களா யாரு என்ன மனுச்சரடா இந்த மாதிரி நாங்க ஒரு குரூப் நாங்க தான் மானார்க்குக்கு சர்வ் பண்றோம் யாரெல்லாம் எங்களோட பெண்டவ எடுக்க வராங்களோ அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவோம் நாங்க நாங்க இப்பதான் அவங்களுக்கே புரியுது ஏ சாட்டோ நீ வந்து அங்கல இருந்து வரது நல்லது ஆனா அதுக்குள்ளே சாட்டவ அந்த மானார்க் பயங்கரமா அடிக்கிறான் சாட்டோ நீ வந்து தப்பு பண்ணிட்டு தெரியுமா ஆனா இதுக்கு மேலயும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல நான் சூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு வந்து நீ பெருமை பண்ணும் இந்த பெண்டோ ஹிஸ்டில உன்னோட பேரை இதனாலே கீழே போக போது மானார்க் நீ வந்து அவனை விடலாம்ல உனக்கு இதுக்கு மேலயும் இன்னும் வேணும் அவனை விட்டுலாம்ல பெண்டோ தான் உனக்கு இருக்குல்ல ஏ பியூட்டி பை தலேக் நீ வந்து வந்து கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா ஒரு நல்ல பொண்ணு மாதிரி ஏன்னா இவன் தான் அந்த ஐசோல்போட புது நாய் இவன் இங்க வந்திருக்கான் இப்போ இவன் இங்க வந்திருக்கானா இதுக்கு மேலே இந்த விஷயம் வந்து நடக்க கூடாது அப்படி நடந்தாவதான் அவங்களுக்கே தெரியும் வெஸ்டுக்கும் ஈஸ்டுக்கும் ஒரு வாரம் நடக்கும் ஆனா நீ இப்போ காலி ரசாட்டோ அப்படின்னு பயங்கரமா அடிச்சிடறான் இதுக்கப்புறம் அவன் எழுந்து பார்க்கும்போது அவன் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்கா இது வேற யாருமே இல்ல அந்த கோடஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் அவங்கதான் ஆனா நான் எதிர்பார்க்கல அவங்க வந்து எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு இதனால என்னையாரியாம கீழே ஏதோ ஒரு விஷயம் எழுந்து நிக்குது ஆனா என்ன பண்றது அவங்க வந்து மேரிடா இருக்காங்க கேக்குறாங்க அங்க பின்னாடி அவங்களும் கேக்குறாங்க ஆமா என்ன ஆச்சு அதுவா இந்த மாதிரி நான் எப்படி பேட்டில் பண்ண அதை பத்தி சொல்ல முடியுமா நீ அந்த அளவுக்கு எதுவும் பெருசா பண்ணல ஆனா அடுத்த வாட்டி உன்னால நல்லாவே பண்ண முடியும் கவலைப்படாத அட நான் வந்து இன்ன காரியம் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு எம்பாரஸ்மெண்டா எனக்கு இருக்கு இவங்க முன்னாடி உங்க கையில ஒரு மோதல் இருக்கு கண்டிப்பா அவங்க மேரிடா தான் இருப்பாங்க ஆனா அதுக்குள்ளேயே ஐஸ் வச்சா வரா ஆமா சாட்டோ எழுந்துட்ட போல நீ எழுந்துக்காம இந்த நான் உன்னோட வீட்டு வரைக்கும் நானே உன்னை தூக்கின போலாம் அப்படின்னு யோசிச்சேன் அந்த மாணர் கூட நீ சண்டை போட்டே இந்த நிலைமைக்கு அவன் எனக்கு சத்தியமா தெரியாது அட ஆட யார் அது உனக்கு திரும்பமா உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் நீ மந்துட்டு நினைக்கிறேன் மானார் கூட நீ சண்டை போட்ட அதுக்கப்புறம் நீ வாங்கிட்ட இதுதான் இந்த ஸ்டோரோட ஒரு பிரேக் ரூம் அப்படின்னு நீ சொல்லலாம் அங்க ஷாக்காவும் துணி எல்லாத்தையும் வந்து வைக்கிறா உனக்காக நான் துணியை வாங்கியிருக்கேன் இத வந்து நீ போட்டுக்கோ ஆனா ஏதோ ஒண்ணு லேடிஸ் இந்த டைம்ல நீங்க வந்து வெளியில போலாம்ல எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ற ஆல்ரெடி நீ இந்த ஜெட்டியை போட்டு ஒரு மாதிரி அவமானமா இருக்க இதுக்கு மேல நீ என்ன அவமானப்பட போற உங்களுக்கு புரியலையா லேடீஸ் நீங்க வந்து வெளியில போறது நல்லது ஏன்னா என்னால இந்த சுச்சுவேஷன்ல நீக்க முடியாது அட என்ன ஆச்சு உனக்கு உன்னோட கால வந்து ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அதுக்குள்ள எங்க ஷாக்காக்கும் புரியுது ஓ அப்படியா அவ கண்டுபிடிச்சா நினைக்கிறேன் ஏ சாட்டோ நீ வந்து இன்னும் பண்ண இருக்க அதாவது எனக்கு நல்லாவே புரியுது அட சாட்டோ உனக்கு என்ன ஆச்சு அது ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரத்துல எழுந்து நிப்பேன் ஏ சாட்டோ நீ அவக்கிட்ட சொல்லு அதாவது உனக்கு ஆல்ரெடி எழுந்து நிக்குதுன்னு உங்க யாசையும் கேக்குறா ஆமா என்ன ஆச்சு சாட்டோ நீ வந்து ஏதோ வந்த என் கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு உங்க ஓசிராய் வந்து சொல்றா அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்காக மூணு காஃபி டீ வாங்கிட்டு வந்தேன் ஆனா அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது அதனால மூணு தீமே வாங்கிட்டேன் ஓ அப்படி இல்லையா ஆனா இவங்க பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது என்னோட நாவல் எழுதுனா செமையா இருக்கும் இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறானா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அங்க யாசோயும் கேக்குறா ஆமா ஷாக்கா நான் உன் கேட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உனக்கு மானார் கூட பிளான பத்தி எல்லாம் ஆல்ரெடி தெரியும்ல அத பத்தி தெரிஞ்சா என்ன தெரியல நான் என்ன அதுக்கு உன்கிட்ட சொல்லணும் ஆஹ் புரியுது சரி நான் சொல்றேன் ஏன்னா இந்த மானார் கூட பிளானே இந்த மொத்த ஸ்டோசியுமே ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பிளான் இருக்கு அதுல அவன் வெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான் அது எல்லாமே ஒரு ரிவெஞ்சா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான உல்ஃபு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல இருக்க இந்த உல்ஃபு மானா இருக்கு இவனை தோக்கடிச்சிருக்காங்களா அதுக்கான ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மூணு நாளாவே வெஸ்ட்ல இருக்க எல்லா ஷாப்பிங் மார்க்கெட்டையுமே அங்க இருக்கிற ஒவ்வொரு உல்ஃப அவன் தோக்கடிக்க ஆரம்பிக்கிறான் அப்பனா உனக்கு இந்த பிளான பத்தி எல்லா விஷயமும் தெரியும் அப்படி இருந்தோ நீ சொல்லலையா இல்ல இல்ல அந்த விஷயத்த பத்தி தான் நான் பேசலாம்னு நினைச்சேன் இருந்தாலும் என்னால பேசவே முடியல ஏன்னா நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் அந்த சுச்சுவேஷன்ல அப்பனா யாரை பார்த்து பயந்து இருந்த அதாவது என்ன பார்த்தா உன்னை பார்த்து நான் இதுக்கு போயிட்டு போறேன் தெரியாதோ ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் என்னோட பிளான்ல இருக்கீங்களே சாட்டோ ஹோஷிராய் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்க ஷாக்காவும் டக்கு டக்குன்னு சாப்பிடறா இது வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கு நான் வந்து போறேன் அட ஷாக்கா எவ்வளவு சீக்கிரமா நீ எங்க போற ஏன்னா நீ தான் இதுக்கு மேல அவங்களோட டார்கெட்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னெல்லாம் டார்கெட் பண்ணாலும் அவளைக்கும் என்ன கண்டுக்க மாட்டாங்க என்ன எப்படி தெரியுமா அவங்க கூப்பிடுறாங்க மான் கிரல் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அவங்க ஷாக்காவும் போக ஆரம்பிக்கிறாளா பின்னாடியே அந்த கோட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அவங்களும் சொல்றாங்க எல்லாமே என்னோட தப்பு தான் இதுக்கப்புறம் அவங்க நிக்கோடைய காட்டுறாங்க நிக்கோடையும் இன்னொரு ஒரு பர்சன் கிட்ட பேசுறான் இந்த விஷயம் நடந்ததுல இருந்து இப்போ பியூட்டி ஆஃப் த லேக் வந்து கண்டிப்பா எல்லா விஷயத்தை பத்தியும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால ஐஸ் வச்சுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி அதை விட என வந்து மூணு நாளைக்கு இங்கே லாக் பண்ண அதுவும் வெளியில இருந்து லாக் பண்ண ஏன்னா அப்போதான் அந்த ஐஸ் வச்சை என்னால தோக்கடிக்க முடியும் தயாராரு ஐஸ் வச் இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோ வேற இங்கே நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா